மாரிமுத்து இருந்து அவரை உடனே தகனம் பண்ணும்போது நடந்த ஒரு சில அசம்பாவித விஷயங்கள் தான் இப்போ அனைவருக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. மாரிமுத்தோட இறப்பு அப்படிங்கிறது யாராலுமே ஈடுகட்ட முடியாத, அதை மறக்க முடியாத ஒரு இழப்பு தான். அப்படி தமிழ் சினிமாவில் இருந்த மிக முக்கியமான நல்ல மனிதர் மற்றும் நல்ல கலைஞர், அவரோட இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அது இன்னமும் அவங்க குடும்பத்தினால ஏற்றுக்க முடியல. ஏன் ஒட்டுமொத்த தமிழக மக்களால் கூட மாரிமுத்தோட இழப்பை இன்னமும் ஏற்றுக்க முடியல. வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தன் உழைப்பால முன்னுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகரா மாறி தனது உயிரை விட்டிருக்காரு மாரிமுத்து அவர்கள். வாழ்க்கையில செட்டில் ஆக போறோம் அப்படின்னு பல கனவுகளோட இருக்கும்போது அவருக்கு மேற்பட்ட மாரடைப்பு அவர் உயிரை காவு வாங்கும் சொல்லி அவங்க குடும்பத்தினரை எதிர்பார்க்கலையாம். அப்படி இருந்த நிலைமையில தான் அவர் இப்போ இறந்திருக்காரு. அவர் இறந்த பிறகு அவர் உடலை அவங்களோட சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க போயிட்டு அவரோட உடலை தகனம் பண்ணிருக்காங்க. அப்படி தகனம் பண்ணும்போது நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ அனைவருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. அதாவது மாரிமுத்த அழைச்சிட்டு போயிட்டு அங்க தகனம் பண்ணும்போது முதல்ல அந்த இடம் முழுதுமே காக்காக்கள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த இடத்த முழுவதும் சூழ்ந்திருக்கு. இது ஒரு சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தாம். அடுத்த கொஞ்ச நேரத்துல கழுகு வந்து பார்த்தோம்னா அவருடைய அந்த எரிக்கிறதுக்கு கரெக்டா மேல வந்து வட்டம் விட்டுட்டே இருந்திருக்கு. அதை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் மிரண்டு போயிருக்காங்க. இது ஒரு சம்பவமா சொல்லப்படுது. இன்னும் ஒண்ணு வந்து பாத்தோம்னா அவருடைய தகனம் எரிஞ்சு முடிய நேரத்துல பசுமாடு வந்து பாத்தோம்னா அவர் எரிஞ்சு இடத்த சுத்தியே சுத்திட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த பெரியவர்கள் எல்லாருமே ஒரு சில விஷயங்களை இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. எதற்காக இப்படி மாரிமுத்தோடைய அந்த கடைசி நேரத்துல இப்படி மூன்று வகை உயிரினங்கள் எதற்காக வந்துச்சு, அது இன்னத்தை குறிப்பிடுது அப்படின்ற விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. அதாவது மாரியம்துறை தகனம் பண்ணும்போது முதல்ல காக்காக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிகமா சுத்திட்டு இருந்து சொல்லப்படுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது காக்காக்கள் எப்போதுமே தமிழ்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களுடைய மூதாதையர்கள் தான். அவங்களோட மூதாதையர்கள் எல்லாமே அவருடைய இறப்புக்கு கண்ணீர் செலுத்துற விதமா தான் அங்க வந்திருக்காங்க. இது நார்மலா எல்லாருக்கும் வரது வாய்ப்புகள் கிடையாது. நல்ல மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்படி அவர்களுடைய அந்த சுத்தி தகனத்தை சுத்தி அவ்வளவு காக்காக்கள் வந்திருக்குது. அவருடைய முன்னோர்கள் எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் மாரியம்துறை மரணம் அப்படின்னு நடந்திருக்கும். அதனால அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி கதறி அழுகுற மாதிரி அவ்வளவு காக்காக்கள் அங்க வந்து கூச்சலிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்ததா கழுகு மேல வட்டம் இடுச்சு இல்லையா, அந்த மாதிரி கழுகு வந்து மேல வட்டம் இட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க நேரா சொர்க்கத்துக்கு தான் போக போறாங்க. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போற நல்ல ஆத்மாவுக்கு தான் கழுகு வந்து அவங்களுடைய தகனத்துக்கு முன்முன் மேல அந்த மாதிரி வட்டம் இடுமாம். அப்படி அப்படி நல்ல மனிதர் மாரிமுத்து அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர் இறந்ததுக்கு பிறகு வெளியாக செய்திகள் எல்லாமே அவரை பத்தி எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது. அவர் இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்ந்து தள்ளுறாங்க. அவ்வளவு பேர் வந்து கண் கலங்குறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாரிமுத்து எவ்வளவு நல்ல மனிதன் சொல்லிட்டு. அதனாலதான் கழுகு வந்து கரெக்டா அவருடைய தகனத்துக்கு மேல வட்டம் இட்டுன்னு சொல்லப்படுது. கடைசியா பசுமாடு எதற்காக அவருடைய தகனத்தை சுத்தி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பசுமாடு அப்படிங்கிறது கோமாதா, செல்வத்தை வாழி வழங்கக்கூடிய நல்ல ஒரு லட்சுமின்னு சொல்லுவாங்க. அப்படி அப்படி லட்சுமி அது அவர் இறந்த பிறகு அவருடைய பயணத்தை சுத்தி சுத்தி அந்த இடத்துல சுத்தி இருந்திருக்கு அப்படின்னா அவர் சேர்த்து வச்ச செல்வங்கள் அப்படிங்கிறது இன்னமும் அதிகமா இருக்கு. இது வரைக்கும் அவர் சேர்த்த செல்வங்கள் எதுவுமே வீண் போகாது. அதாவது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்க மிக முக்கியமான தலைவன் இறந்துட்டான் அப்படின்னா குடும்பமே ஒண்ணு இல்லாம உடஞ்சி போடும். அவர் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் எல்லாமே கரைஞ்சிரும் சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு செல்வ வளங்கள் இன்னும் அதிகமா தானே ஆக போகுது. அதனாலதான் அவர் சுத்தி பசுமாடு சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனால அவர் சேர்த்து வச்ச சொத்தத்தை தாண்டி அவங்க பசங்க இன்னும் பல மடங்கு சம்பாதிச்சு அவர் எதிர்பார்த்த அந்த ஆசைகளை கண்டிப்பா அவங்க பூர்த்தி செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கோமாதா அந்த இடத்த முழுவதும் சுத்தி வந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை பெரியவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாரிமுத்து எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னும் அவருக்கு இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுவும் குறிப்பா அது காலநிலை மாற்றங்களே அவருக்கு உதவி பண்ணுது அப்படிங்கும் போது கண்டிப்பா இவரெல்லாம் மிகப்பெரிய ஒரு மா மனிதர் அப்படின்னு சொல்லி பலரும் இப்போதைக்கு அவருடைய பெருமைகளையும் அவருடைய ஒரு சில மிக முக்கியமான நல்ல விஷயங்களையும் ஷேர் பண்ணி அவரை பத்தின நல்ல விஷயங்களை அனைவருக்கும் பரப்பிட்டு இருக்காங்க. இதனால ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே இப்படி நல்ல மனிதர் நாம இழந்துட்டோம்னு சொல்லி அனைவருமே இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.